எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து புறாவோட ஃபுட்டு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து புதுசாக புறா வளர்க்குறவங்க என்ன மாதிரி புறா வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து இப்போ புறா வாங்கிட்டவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆர்வத்தில் வாங்கிடுவாங்க, அடுத்த தடவை வந்து புறாவுக்கு வந்து தீனி வாங்குறது அதிலெலாம் அவங்களுக்கு எப்படி பிரச்சனை, வந்து சில பேர் வந்து வாங்க முடியாமல் புறாவெல்லாம் சேல் பண்ணிடுவாங்க, சில பேர் பார்த்துக்க முடியாமல் விற்றுருவாங்க, அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து புதுசாக புறா வாங்குறவங்க என்ன மாதிரி புறா வாங்கலான்றதை பார்ப்போம். புதுசாக வாங்குறப்ப புறா வந்து நம்ம ஓவர் பட்ஜெட்டு போட்டு வாங்கக்கூடாது, எடுத்தோன்னே ஃபேன்சி அந்த மாதிரி போகக்கூடாது. ஏன்னா ஃபேன்சிலாம் வந்து கரெக்டாக வந்து இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம், கேஜிலே வச்சுருக்கணும், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நேரம் ரொம்ப பறக்கலாம் முடியாது. அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்ல உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முடியாமல் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து மெடிசன்லாம் டக்கு டக்குன்னு கொடுக்கணும். இதே இது வந்து பெஸ்ட்டாக புதுசாக வாங்குறவங்களுக்கு பெஸ்ட்டான புறானா நார்மல் ரோமன்னு சொல்லுவாங்க, ஒரு பேர் 300 ரூபான்னு இருக்கும். அந்த பேர் வந்து வாங்குறப்பே வந்து ஒரே பேர் இல்லைன்னா 10-15 பேர் அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு கூண்டு ரெடி பண்ணிக்கணும், கூண்டு ரெடி பண்ணிட்டு ஒரு 10 தர இருக்கமாக ஒரு கூண்டு வாங்கணும். ரெடி பண்ணோம்னா 5 ஜோடி புறா வாங்கணும், 5 ஜோடி புறா வந்து பெருசாக வாங்கணும். ஏன்னா சாதா ரோமர் வந்து 1 மாதத்துலலாம் பழகிறோம், நம்ம பழக்கிறத பொறுத்து. அது வந்து பெரிய புறா வாங்குறதுனால போன வீடியோவிலேயே நான் வந்து 1.5 மாதத்துக்கு தேவையான ஃபுட்டு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கை காசு போட்டு தான் வாங்கணும். அந்த 1.5 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு 2 நாள் புறாவெல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து எந்த நோயும் இல்லாமல் இருக்கணும், எதுவும் ஒன்று இடத்துலேருந்து நோய் பரவிடக்கூடாது. அதனால் பிரித்து போட்டு 2 நாள் கழித்து எல்லாம் தெளிவாக இருக்குன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும், ஜோடி போடணும். போட்டிங்கன்னா போட்டு 7 நாளில் கரெக்டாக 7-10 நாளுக்குள்ளே புறா வந்து முட்டை வைக்கும். அப்படி முட்டை வச்சு 15-18 நாளில் வந்து குஞ்சு பொறிக்கும். இங்கிட்ட ஒரு 10 நாள், அங்கிட்ட ஒரு 18 நாள், 28 நாள், அடுத்த ஒரு 30 நாளில் அந்த குஞ்சுங்க வெளியில் வரும். இதிலே ஒரு 1.5 மாதத்துலேருந்து ஒரு 2 மாதம் வந்துடும். ஏற்கனவே நீங்கள் ஃபுட்டு வாங்கினது அது வந்து 5 ஜோடிக்குன்னா, நான் போன தாட்டி சொன்ன ஃபுட்டு வந்து 20 புறாவுக்கு வந்து 1.5 மாதம் வரும்னு. இப்போ வந்து 10 புறான்ற இருக்கிறதுனால ஒரு 2.5 மாதமாச்சும் அந்த ஃபுட்டு வரும். அந்த புறா வந்து குஞ்சுங்க எல்லாத்தையும் வெளியில் வந்து இறை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இறை சாப்பிட ஆரம்பித்து 10 நாளில் வந்து அந்த பட்டா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பட்டா வந்து ஒவ்வொரு இதுலேருந்தும் நீங்கள் கரெக்டான தீனி போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு புறாலேருந்தும் 2 பட்டா கிடைக்கும். 2 பட்டா கிடைக்காதனாலும் 1 பட்டா கிடைச்சாலே 5 பட்டா வந்துருச்சு. இப்போ 5 பட்டா வந்துருச்சுன்னா 1 ஜோடி பட்டாவோட விலை வந்து நீங்கள் வந்து பெருசு 300 ரூபானா 1 ஜோடி பட்டா வந்து 150 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக விற்கலாம். 150 ரூபாய்க்கு நீங்கள் விற்றீங்கன்னா மொத்தமாக 5 பட்டா கிடைச்சாலே உங்களுக்கு 300 ரூபா வந்துருச்சு, உங்களுக்கு அந்த அடுத்த மாதம் ஃபுட்டு கிடச்சிருச்சு. இப்படியே நீங்கள் அடுத்த இதுக்கு போகிறப்ப வந்து இன்னும் நீங்கள் கொஞ்சம் அடுத்த தடவை நல்லா டெவலப் பண்ணிட்டு 10 பட்டாவாக 5லேருந்து ஒரு 8 பட்டாவாக கொண்டு வர ட்ரை பண்ணணும். 8 பட்டா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 ரூபா கிடைக்கும். அப்போ அடுத்துக்கு அடுத்த மாதம் ஃபுட்டும் போயிடுச்சு. அது மாதிரி நீங்கள் கொண்டு வந்து இந்த புறாலேருந்து உங்களுக்கு ஃபுட்டும் போக மிச்சம் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த லாபத்தை வச்சு தான் நீங்கள் அடுத்த புறா வாங்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்லையே எடுத்து புறா அடுத்த புறா நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத லாஸ் வரும், ஏன்னா முடியாமல் போகலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா கற்றுக்க தெரியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு புறாவில் அந்த புறாவில் கிடைக்க லாபத்தை வச்சு நீங்கள் புறாவை பெருக்குனீங்கன்னா இப்போ வந்து 5 புறாலேருந்து உங்களுக்கு கிடைச்ச லாபத்தை வச்சு ஒரு 6 ஜோடியாக மாற்றுறீங்கன்னா அந்த 1 ஜோடியிலேருந்து வர 150 ரூபா கிடைக்கும். அதையும் சேர்த்து அடுத்த தாட்டி இன்னும் ஜோடி வாங்கி அந்த மாதிரி நீங்கள் பெருக்கி தான் புறாவை கொண்டு போகணும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபுட்டுக்கும் வந்துருச்சு, புறாவும் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக புறா வாங்கினா வந்து மேக்ஸிமம் புறா வந்து சந்தை அதில் போய் வாங்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் புறா வச்சுருந்தாலோ, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புறா வளர்க்கணுன்ற ஆசை யாராச்சும் வச்சுக்கிறத பார்த்து தான் வந்திருக்கும், அவங்கள்ட்ட இருந்தோ இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவோ இல்லை நேரடியாக போய் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் போய் வாங்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் சந்தையில் வாங்குறப்ப உங்களுக்கு என்ன, நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க, உங்களுக்கு புறா எப்படி இருக்கும் அதுக்கு வந்து உடம்பு சரியில்லையா எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கப்போ நீங்கள் போய் வாங்கி உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் வாங்குங்க. வாங்கிட்டு இந்த புறா எப்படி ஜோடியாக அந்த மாதிரி எல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் கூண்டு ரெடி பண்ணிட்டு தான் போய் புறாவே வாங்கணும். புறா வாங்கிட்டு சும்மா நார்மலாக ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புறாவை பொறுத்த வரைக்கும் பூனை தொல்லை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எலி கூட சில நேரத்தில் பெருச்சாளி கூட புறாவை கடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நாய் பிடிக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு கூண்டு ரெடி பண்ணிட்டு தான் போய் புறா வாங்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா, புறா வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது
நீங்கள் வந்து மலையிலே படுற மாதிரி வச்சுருந்தாலோ இல்லை ஓவர் வெயிலில் வச்சுருந்தாலோ புறாவுக்கு வந்து அம்மை போடும். ஓவர் வெயிலில் வச்சுருந்தீங்கன்னா காய்ச்சல் மாதிரி அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மலையில் வச்சுருந்தீங்கன்னா புறா வந்து அந்த அதோடய எச்சத்தில் வந்து தண்ணி பட்டோன்னே அது மூலியமாக அதுக்கு வந்து நிறைய வைரஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கூட ஆகலாம். அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு புறா வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்க்கவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.